பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவி திறக்காப்பு. வணக்கம். பாவை நோன்பு நோற்று கொண்டிருக்கும் பாவையர்கள் அத்துணை பேருக்கும் இந்த நாள் மங்களகரமான நாளாக அமையட்டும். அத்துணை பேருக்கும் நிறைந்த வாழ்க்கையும் நீடித்த ஆயுளும் அவன் கொடுக்கட்டும், அந்த ஆண்டவன் கொடுக்கட்டும் என்று சொல்லி பாவை நோன்பின் நான்காவது நாளாக திருப்பாவை இங்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திருப்பாவை சொன்னாலும் சரி, அந்த பாடல்களை கேட்டாலும் சரி, நிச்சயமாக நம்முடைய இல்லங்களில் உள்ளங்களில் செழிப்பானது ஒரு வாழ்க்கையும் வசதியும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய இல்லத்தில் நிச்சயம் குங்கும பட்டாடை சரசரக்க திருமகள் நம்முடைய இல்லம் நோக்கி வருவாள். அதற்காகத்தான் இந்த பாடல். பொதுவாக இந்த பாடல் அத்துணையின் மையம் பார்த்தால் ஆண்டவனை சேவித்தல். ஆண்டவனை எப்படி சேவிப்பது? ஆண்டவனை சேவிக்க ஆண்டவனை பூஜை செய்ய நிறைய முறைகளை சொல்வார்கள். ஆண்டவனை அரசனாக பார்ப்பது, அவனுக்கு சாமரம் வீசி வெண்கொற்ற கொடை பிடித்து அவனை ஒரு ஆண்ட அரசனாக பார்ப்பது ஒன்று. இன்னொன்று, நம்முடைய சாதாரண மனிதனாக ஆண்டவனிடம் இறைஞ்சுவது. கடவுளே எனக்கு இதை செய், கடவுளே எனக்கு அதை கொடு, கடவுளே எனக்கு. இன்னொன்று, சக தோழனாக ஆண்டவனை பார்ப்பது, சக உயிராக ஆண்டவனை பார்ப்பது. அதைத்தான் இந்த ஆண்டாள் மானுட பெண்ணாக பிறவி எடுத்திருந்த ஆண்டாள் அரங்கனை அப்படித்தான் கண்டாள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த ஆண்டாள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற அரங்கன் மேல் காதல் கொண்டாள். அரங்கனையும் சக தோழனாக காதலனாக பார்த்தாள். அப்போ ஆண்டவனை அர்ச்சிப்பது இது ஒரு வகை. பாமாலையும் பூமாலையும் சூட்டி அவனுடைய பாதார விந்தங்களை இறுக்கமாக பற்றிக் கொள்வது ஒரு வகை. அந்த வகையில் தான் சூடி கொடுத்த மாலையை ஏற்றுக்கொண்டான் அரங்கன் என்பது வரலாறு. அதற்கான நான்காவது நாளாக இன்று ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாளியன் தோளுடை பற்பநாதன் கையில் ஆளி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாளாதே சார்ங்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்களை நீராட மகிழ்ந்தேலோர் என்பாவாய். நாங்களும் மார்களை நீராட மகிழ்ந்தேலோர் என்பாவாய். எதை பத்தி சொல்ற ஆண்டாள்? பெரிய கடலிலிருந்து நீரை முகண்டு கொண்டு வரும் கரிய மேகத்தை மழையாக பொழிய செய்விக்கக்கூடிய வருண பகவானே, அதாவது மழையை கொடுக்கக்கூடிய வருண பகவானே, நீ கடலுக்குள் புகுந்து அங்கிருக்கின்ற நீரையெல்லாம் மேகமாக கொண்டு வரும் பொழுது இடி இடிக்கிறாய், மின்னலாய் ஜொலிக்கிறாய். அந்த இடியின் ஓசையும் மின்னலும் எப்படி இருக்கின்றது தெரியுமா? பத்மநாதனுடைய கைகளில் இருக்கின்ற சங்கும் சக்கரமும் போல இருக்கின்றது. சங்கும் சக்கரமும் போல உன்னுடைய இடி ஓசையும் மின்னல் ஒலியும் இருக்கிறது. காலம் தாழ்த்தாமல் உன் சார்ங்கம் என்னும் அம்பிலிருந்து புறப்படுகின்ற வில்லை போல இடைவிடாத ஒரு மழையை எங்களுக்கு தருவாயாக. அப்படி நீ தரும் பொழுது நாங்கள் மகிழ்ச்சியுடன் இந்த மார்களை நீராட நீ உதவி செய்வாயாக என்று கேட்பதை போல அமைந்திருக்கிறது இந்த பாடல். பொதுவாக திருப்பாவையின் ஒவ்வொரு வரிகளும் பரந்தாமனை பற்றி பாடியவை, அவனுடைய பாதார விந்தங்களை பற்றி பாடியவை. ஆண்டாளுடைய நம்பிக்கை அங்கு காட்சி அளிக்கிறது. ஆண்டாள் ஆண்டவனை சேர அற்புதமான ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாள். நீ பூமாலை சூட்ட வேண்டும், நீ பாமாலை பாட வேண்டும் என்பதல்ல. பாடப்பட்ட பாமாலையை நீ கேட்கும் பொழுதும் சரி, இந்த பாவை நோன்பில் நீ பங்கேற்கும் பொழுதும் சரி, அவனுடைய அருள் முழுமையாக உனக்கு கிடைக்கிறது. அதுதான் இந்த பாவையின் சாராம்சம் என்று சொல்லலாம். நம்பிக்கை என்பது
நாம் ஒரு பொருளின் மீது வைத்திருந்தாலும் சரி, அல்லது ஒரு இடத்தின் மீது வைத்திருந்தாலும் சரி, அது காலப்போக்கில் மாறக்கூடியது. ஆனால் ஆண்டவனின் பாதத்தில் அவனுடைய அருளின் மீது நாம் நம்பிக்கை வைத்தால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒரு பாகவதர் பேசிக் கொண்டிருந்தார், அற்புதமான உரை. கண்ணனை பற்றி, அவனுடைய வள்ளல் தன்மையை பற்றி, அவனுடைய அழகை பற்றி, அவனுடைய தேஜஸை பற்றி பாடிக்கொண்டிருந்தார். நீங்கள் கேட்ட கதைதான். ஒரு திருடன் வந்தான், திருடுவதற்காக வந்திருந்தான். அந்த ஊர் முழுவதும் சுற்றி பார்த்தான், யாருமே இல்லை. யாரிடமும் இருந்து எடுக்கக்கூடிய பொருள் எதுவுமே இல்லை. பேசிக் கொண்டிருந்த பாகவதர் உடைய கதையை கொஞ்ச நேரம் கேட்டான். அவர் சொன்னார், கண்ணன் அற்புதமானவன், இடுப்பில் வைடூரிய ஒட்டியானம் அணிந்திருப்பான், கழுத்தில் மரகத மாலைகள் அணிந்திருப்பான், வைடூரிய கிரீடம் சூடியிருப்பான், அழகாக இருப்பான், கைகளில் வைர கங்கணம் சொலிக்கும் என்று அவனுடைய அழகை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார், சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த திருடனுக்கு இப்படி ஒருத்தன் கிடைத்தால் அவனுடைய நகைகளை அத்தனையும் கொள்ளையடித்துக் கொண்டு சென்று விடலாமே, இப்படி ஒருத்தன் கிடைப்பானா என்று கேட்டிருந்தான், பார்த்திருந்தான். அப்பொழுது அனைத்து முடிந்த பிறகு பாகவதர் கிளம்பி வந்து கொண்டிருந்தார். திருடன் பாகவதரை வழிமறைத்து விட்டார், பயந்து போய்விட்டார். என்னிடம் எதுவுமே இல்லை, என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை, என்னிடம் எதையும் எதிர்பார்க்காதே என்று கெஞ்சுகின்ற குரலில் திருடனுக்கு பாகவதர் சொன்னார். திருடன் கேட்டான், உங்களிடம் ஒன்றும் இல்லை, நான் ஒத்துக்கொள்கிறேன், நீங்கள் சொன்னீர்களே இடுப்பில் வைர ஒட்டியான மணிந்த, கைகளில் மாணிக்க கங்கணம் அணிந்த கண்ணன் என்று ஒரு பையன் இருக்கிறான் என்று, அவன் எங்கிருப்பான் சொல்லுங்கள், அவனிடம் சென்று நான் பொருளை எடுத்துக் கொள்கிறேன் என்று அந்த பாகவதர் சொன்னார். அதோ தெரிகிறதே ஒரு தோட்டம், அந்த தோட்டத்திற்குள் காத்திரு, கண்டிப்பாக அந்த பையன் விளையாட வருவான், நீ அனைத்து நகைகளையும் எடுத்துக் கொள்ளலாம் என்று திருடனும் சரி என்று அந்த தோட்டத்தில் காத்திருந்தான். நாழிகையானது, மணியானது, நேரமானது, காத்திருக்க காத்திருக்க நேரம் போய்கொண்டே இருந்தது. ஆனால் அந்த பாகவதர் சொன்னது போல கண்களை கூச செய்கின்ற அற்புதமான ஒளி, தெய்வீக முகத்துடன் வைர வைடூரியங்கள் மின்ன சின்ன கண்ணன் பாதம் வைத்து அந்த நந்தவனத்தில் நடந்து வந்தான். அவன் நடந்து வருகின்ற கோலமே அற்புதமாக இருந்தது. அந்த கோலத்தை பார்த்து இமைக்க மறந்தான் திருடன். ஆனாலும் தன்னுடைய வேலை அவனுக்கு ஞாபகம் வந்தது. அந்த பால் வடிகின்ற முகம், அற்புதமான 1000 கோடி சூரிய பிரகாசமாக அந்த கண்ணனுடைய முகத்தை கண்ட அவனுக்கு திருடவும் தோன்றவில்லை. ஆனாலும் கண்ணனை பிடித்தான் கைகளால். உன்னுடைய நகைகளை எல்லாம் கலற்றி எனக்கு கொடுத்து விடு என்று திருடன் கேட்டான். இதே புன்னகையுடன் கண்ணன் தன்னுடைய நகைகள் ஒவ்வொன்றாக கலற்றி அந்த கண்ணனுடைய, அந்த திருடனுடைய பையில் போட்டுவிட்டு புன்னகையுடன் பார்த்தான். உலகளந்தவன் அல்லவா, எல்லோருடைய மனதையும் புரிந்து கொண்டவன் அல்லவா, அந்த மந்தகாச புன்னகையுடன் தன்னுடைய அணிகலன்கள் அத்தனையும் கலற்றி திருடனுடைய பையில் போட்டு விட்டான் கண்ணன். மிகுந்த சந்தோஷத்துடன் அந்த பையை தூக்கி கொண்டு திருடன் சென்று கொண்டிருந்தான். அவனுடைய மனம் முழுவதும் மகிழ்ச்சி, இன்னைக்கு பெரிய வேட்டை கிடைத்து விட்டது என்று. போகின்ற வழியில் சட்டென பார்த்து விட்டான் அந்த பாகவதர். பாகவதர் அவனை கண்டதும் பயந்து போய்விட்டார். ஐயோ, எதற்காக வந்திருக்கிறானோ என்று பாகவதர் அவனை பார்த்து ஓடி ஒளிய சென்றார். ஆனால் அந்த திருடன் பிடித்துக் கொண்டான். ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் சொன்னது போல அங்கு காத்திருந்தேன். அந்த அழகான பையன் நிறைய அணிகலன்களை அணிந்து கொண்டு அங்கு நந்தவனத்துக்கு விளையாட வந்தான், அவனிடம் இருந்து அனைத்து ஆபரணங்களையும் பறித்துக் கொண்டேன் ஐயா என்று காண்பித்தார். பாகவதற்கு பயமாக போய்விட்டது. இது சாத்தியமா? இது நடந்ததா? கண்ணன் நேரில் வந்தானா? கசிந்து கண்ணீர் மல்கி கதறி துடித்து நந்தவனத்திற்கு ஓடினார் பாகவதர். சதா சர்வகாலமும் உன்னையே பூசித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு காட்சி கொடுக்காத நீ இந்த கல்வனுக்கு காட்சி கொடுத்து விட்டாயா என்று வருத்தத்துடன் கேட்டார். அப்பொழுது அங்கிருந்து அசரீரி ஒலித்தது, அந்த கல்வனின் கையை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள், மேலே பாருங்கள் என்று கண்ணன் சொன்னான். அந்த கல்வனின் கையை பிடித்த பிறகு கண்ணன் அவருக்கு தெரிந்தான். கண்ணன் சொன்னான், எவன் ஒருவன் நம்பிக்கையுடன், முழுமையான நம்பிக்கையுடன் என்னை பூஜிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் அங்கு வருவேன், கேட்டவருக்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் என்று சொல்வார்கள். அந்த வகையில் அங்கு கண்ணன் வந்தான். எனவே வாழ்க்கையில் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள்,
அவனுடைய பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அவன் அருள் நிச்சயம் உண்டு. இந்த பாவை நோன்புக்கு நிச்சயம் பலன் உண்டு. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.